Hi friends, welcome to Spice World. இன்னைக்கு வந்து நாம ரொம்ப டேஸ்டியான garlic bread எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா செய்யலாம். பாத்தீங்களா, இது மாதிரி உள்ள ரொம்ப சீசியா இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாம ஒரு bowl வெச்சிட்டு அதுல 1/4 கப் அளவுக்கு பால் சேக்கறேன். 1 ஸ்பூன் sugarம் 1 ஸ்பூன் ட்ரை ஈஸ்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடணும். பார்த்தீங்களா, நல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சு ஈஸ்ட்டு. இப்போ வந்து நான் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்க்குறேன். ஒரு 5 இல்லை 6 பல் பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம். அதோட 1 ஸ்பூன் பட்டரும் 1 ஸ்பூன் ஆரிகனோ சேர்க்குறேன். இதோட 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். இதில் நான் இப்போ 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா இது மாதிரி பிசைஞ்சு தனியாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் 1 5 இல்லை 6 பல்ல அளவுக்கு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த மிக்ஸ் தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்களா, மாவு பார்த்திங்களா எப்படி உப்பி வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். திருப்பி கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பிசையணும். பிசைஞ்ச மாவை நான் 3 டிவைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கணும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச மிக்ஸ் இருக்கு இல்லையா, பட்டரு கார்லிக் மிக்ஸ், அதை எடுத்து இதில் தடவணும். இதுமேல நம்ம சீஸ் கொஞ்சம் கிரேட் பண்ணி அதில் இதில் சேர்க்கணும். அதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா இப்படி மூடி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திருப்பியும் அந்த பட்டர் மிக்ஸ் கொஞ்சம் தடவிட்டு அது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணலாம். இது நான் அவனில் 160 டிகிரியில் ஒரு 10 இல்லை 11 நிமிஷம் வைக்கலாம் போதும். இது வந்து அவன் இல்லாதவங்க கடையிலையும் நம்ம கேக் குக் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பாத்திரத்தில் இது வச்சு மூடி போட்டுடலாம். 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். பார்த்திங்களா, நம்மளோட சூப்பரான கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சீஸ் டிப் வச்சு இல்லைன்னா சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். பார்த்திங்களா, உள்ளே பார்த்திங்களா சீஸ் அப்படியே உருகி நல்லா சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.